ஆன்மீக அன்பர்களுக்கு அருள் வணக்கம். இந்த பூமியில பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய நம்ம முன்னாடி வாழ்ந்து இன்னமும் நம்ம நெஞ்சங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறிடி சாய்பாபா பத்தி தான் பார்க்க போறோம். தன்னுடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு ஒருவன் என்னுடன் ஒன்றிவிட்டால் அவனுடைய உலக சம்பந்தமான அனைத்து செயல்பாடுகளுக்கும் நானே பொறுப்பாவேன். இதை சொன்னது ஸ்ரீடி சாய்பாபா. அதாவது தன்னை நாடி வர பக்தர்களுக்கு, தன் மேல் பரிபூர்ணமான நம்பிக்கை வர பக்தர்களுக்கு அவர் முழுமையா இருந்து தன்னோட ஒருத்தராக இருந்து அருள்பாலிப்பார் அப்படின்றதுதான் ஸ்ரீடி சாய்பாபாவுடைய தாத்பரியம். சத்தியுக சிருஷ்டி கோயில்ல 3000 சதுர அடியில பிரம்மாண்டமான தனித்த ஆலயம் அமைந்திருக்கு. நல்லது நடக்கும்னு நம்புங்க, அது உங்களை மட்டும் இல்லைங்க, அவங்க சுத்தி இருக்க மகிழ்ச்சியா வச்சிருக்கோம். இதை சொன்னது ஸ்ரீடி சாய்பாபா. இத்தகைய நம்பிக்கையின் அச்சானே இருக்கக்கூடிய ஸ்ரீடி சாய்பாபா அவர்களுக்கு நம்ம சத்தியுக சிருஷ்டி கோயில்ல தினந்தோறும் அலங்காரங்கள், தூப ஆராதனைகள், தீப ஆராதனைகள், வேதங்கள் இசைக்கப்படுதுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஓம் வனஸ்பதி ரசோத்பன்னோ கந்தாட்ய சுமனோஹர ஆக்ரேயஸ்ஸர்வதேவானாம் தூபோயம் ப்ரதிக்ருஹ்யதாம் ஈழிஷ்வாஹி ப்ராதீவ்யா அஞ்ஞஜஸ்வஜாதவேதஸம். ஜாகே க்ருபா விபுல சுககாரீ துக்க சோக சங்கட பரஹாரீ ஆரத் சாயே குருவர் கே. இத்தகைய அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆலயம் ஏன் இங்க வந்தது, ஸ்ரீடி சாய்பா இங்க ஏன் பிரதிஷ்டை பண்ண அப்படின்றத பத்தி இந்த ஆலயத்தோட ஸ்தாபகர் நிர்வாக அரங்காவலர் காலா வெங்கட்ராமன் ஐயாட்ட கேட்கலாம். சேரா, எல்லாருக்கும் நமஸ்காரம். சேராம், இந்த கலியுகத்துல வந்து பிறந்த நமக்கு எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் வந்து உடனடியா நம்ம பிரார்த்தனையை வந்து செவி சாய்க்கணும், அதுக்காக தான் எல்லாருமே கோவிலுக்கு போறோம், பிரார்த்தனை பண்றோம், எல்லாம் செய்யறோம். அதுல விசேஷம் என்னன்னா, ரிஷிகளும் மகான்களும் தான் நம்முடைய பிரார்த்தனையை வந்து உடனடியாக செவி சாய்ச்சி அருள் பாலிப்பாங்க. இது உண்மையா சொல்றதுக்கு வந்து ஸ்ரீடி சாய்பாபா தான் அதற்கு ஒரு உதாரணம். கலியுக அவதாரம்னு சொல்லலாம். இதற்கு காரணம் என்ன, பகவான் வந்து பக்தர்கள் வந்தவுடனே ஓடோடி வந்து அவங்க குறையை கேட்டு நிவர்த்தி பண்றதுக்கு தயாரா இருக்கார். அதாவது ஒரு தாய் தந்தை ஸ்தானத்திலிருந்து சொல்வதை கேட்டு உடனடியாக தரக்கூடிய ஒரு அருமையான கலியுக அவதாரம் சொல்றவர் வந்து பகவான் ஸ்ரீடி சாய்பாபா தான். இப்படிப்பட்ட ஸ்ரீடி சாய்பாபாவுக்கு இங்கே சத்தியயுக சிருஷ்டி கோவிலில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 108 சன்னதி மேலே இருக்குது, 300 தெய்வங்கள் இங்கே அமைஞ்சிருக்கு. எல்லா உலகமும், 7 உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தேவதைகளும் தேவர்களும் ரிஷிகளும் இங்கே இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஸ்ரீடி சாய்பாபாவுக்காக 3000 சதடியில் ஒரு நல்ல ஒரு கோவில் வந்து இங்கே கிட்டத்தட்ட 6 அடி உயரத்தில் வந்து ஸ்ரீடி பாபாவுடைய சிலையை அமைச்சிருக்கோம் நாங்கள். எல்லா மனசும் இருக்கவங்க எல்லாருமே கோல்டன் ஆகி பியூரிஃபை ஆகி எல்லாரும் இறைவனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீடி சாய்பாபாவுடைய கோவில் கட்டுறதுடைய தாற்பரியம். இங்கே ஸ்ரீ வசந்தசாய் அம்மா இருக்காங்க, அவங்க வந்து 82 வயசு. அவங்க எப்போவுமே இறை சிந்தனையிலே இருக்கிறவங்க, 24 மணி நேரமும் இறை சிந்தனையில் இருக்கனால அந்த வைப்ரேஷன் முழுவதும் இந்த கோவில் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. அது ஒரு காரணம். ரெண்டாவது, பகவான் பாபா வந்து இந்த இடத்துல இங்கே வச்சிருக்க இந்த கோவிலில் இந்த இடத்துல வச்சிருக்க விசேஷத்துக்கு பல மடங்கு வந்து அருள் பாலிக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே ரொம்ப நிறையா இருக்குது. அதில் பக்தர்கள் பக்த ஜனங்கள் எல்லாரும் இங்கே வந்திருந்து
भगवान पेरले पेरण कला वेंटरमन्या नमक मेपे आच्चयमें मुख्य विषय अंकिल कटदे अरडी साइबाबा अरल देवपड़े अब तन नंबर वरकू भक्त केक्र वरते उड़े वलकूर और कड़ा सिरडी साइबाबा आलय नूती सन्द मूर दैवेंगे अभुत सिरडी साइबाबा आलयूंगे वांग अंत आंमी अरले पर नंबर वाकम।